ஹலோ ஹலோ சார், வணக்கம். இந்தியா கிளிப்லேருந்து உதய் பேசுகிறேன். காலையில் சார் சொல்லுங்கள். காலையில் நியூஸில் விஜயகாந்த் சார் இறந்துட்டார் அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்தது. அவர் நம்மோட இல்லை அப்படிங்கிற அந்த நியூஸ் பார்த்த உடனே எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா சார் அந்த நியூஸ்? அவரோட கடைசியாக எப்போ அவரை பார்த்தீங்க சார்? சார், நம்ம வந்து அவருடைய பிறந்த நாளில் பார்த்தது தான் சார். ஆகஸ்டில் பார்த்தது தான், ஆகஸ்ட் 25 அவரை பார்த்தது தான் கடைசியாக. எங்களுடைய கேப்டன் வந்து சார், இறைவனுடைய காலடி சேர்ந்தான்னு எல்லாரும் இறந்துட்டா சொல்லுவாங்க. ஆமா, அவர் இறைவன் காலடி சேர்ந்த, இறைவன் இறைவனோட சேர்ந்துட்டார், தெய்வத்தில் சேர்ந்த தெய்வம் தான் எங்களுடைய கேப்டன். அவர் மாற உலகத்தில் சிறந்த மனித பிறவியிலேயே மிகச்சிறந்த மனிதன் யாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு விஜயகாந்த் சார் தான். அவரை போல் ஒருவன் இனிமேல் பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. அவர் இறந்ததுக்காக சொல்லப்படுற ஒரு அலங்கார வார்த்தை இல்லை இது. ஒரு ஈ எலும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஒரு உண்மையாவே உள்ளத்தால் மாமனிதனா வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதன் அவர். அவர் இழந்தது வந்து ஒரு தனி மனித இழப்பே இல்லை, இந்த சமுதாயத்தோட இழப்பு. இந்த சமுதாயத்தை அவரோட சர்வீஸை பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பனை இல்லை, அதுதான் உண்மை. ஒரு சித்திரவதையான வாழ்க்கையில் இருந்து ஒரு விடுதலை பெற்று போயிட்டார். தெய்வமா இருந்து அவங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். நன்றி. நிச்சயமா அவரோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு அரசியல்லையும் ஒரு பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்திருக்கும். அரசியல் சினிமா ரெண்டுத்துக்குமே அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. எல்லாம் தாண்டி அவரோட கொடை சார், மனித 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 சமுதாயத்துக்கு இழப்பு. அது பாரு, மனிதன் இல்லையே, மனித சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். ஆமா சார், இந்த மனிதன் இப்படி ஒரு மனிதன் வாழணும்னு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மனித சமுதாயத்துக்கான இழப்பு அது. ஆமா சார், இதெல்லாம் ஒன்றும் ஒரு ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஆனது இல்லை. உலகமே பார்க்கணும் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தானும். எல்லாருமே அந்த தானம் தர்மம் பண்ணணும், நம்ம பண்ற தானம் நம்மள கடைசியில தலை காக்கும், நம்ம வந்து நல்லா வாழ்றதுக்கு இருக்கும் சொன்னாங்க. பட் விஜயகாந்த் சாரோட இவரை பொறுத்திருக்கு அது நடக்கல சார். இவர் யார் செஞ்ச பாவமும் இவர் தாக்கிருச்சு, எனக்கு அது புரியல. நான் பல மேடைகள் அதை சொல்லியிருக்கேன். இப்படி வந்து தன்னோட வாழ்க்கையவே மக்களுக்காக தியாகம் பண்ணி வாழ்ந்தா நல்லவனுக்கு வந்தீங்க, இவ்வளவு கஷ்டம் வந்து எனக்கு புரியல. இது யாரோட கஷ்டம் எல்லாம், யார்கிட்ட எல்லாம் இவர் தாரவாத்து வாங்கிட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் இவர் தாங்கிட்டு அந்த பாவத்தெல்லாம் தாங்கிட்டான்னு எங்களுக்கு புரியல. இது வந்து கடவுளுடைய பிழைதான் நான் சொல்லுவேன். இது கடவுளின் கணக்கு தவறு. நான் வந்து கடவுள் செய்த பிழைதான் அது. கடவுள் குற்றமற்றவர்கள் சொல்ல முடியாது. அவருக்கும் அவருக்கும் தப்பு வந்திருக்குன்னா அந்த தப்பு வந்து விஜயகாந்த் சார் உடைய வாழ்க்கையில நடந்த தப்பு. இந்த மனிதனுக்கு இந்த வாரம் வாழ்க்கையெல்லாம் வந்திருக்கவே கூடாது, இந்த சித்திரவதை வந்துடக்கூடாது. சாவு எல்லாத்துக்கும் வரணும், ஆனா இப்படிப்பட்ட ஒரு சித்திரவதையான வாழ்க்கை அவருக்கு வந்துடக்கூடாது. அதை எந்த விதத்திலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. அந்த சமுதாயம் எப்படி நம்பும் இதுக்கப்புறம்? நல்லவனா வாழ்ந்தா நல்லா இருக்கும் எப்படி நம்பும்? முடியாது. அட்லீஸ்ட் இன்னைக்கு அவர் போயிட்டா என்பதில் நான் வந்து ஒரு விதத்துல வந்து எப்படி நினைக்கிறேன்னா, அந்த சித்திரவதை விட்டு அவர் வெளியே போயிட்டார். கொடுமையான வாழ்க்கை தரும் அவர் வாழ்ந்துட்டு வாழ்க்கை சில வருடங்கள் வந்து மிக கொடுமையான வாழ்க்கை. நிச்சயமா அவரோட கடவுள்கிட்ட நான் நானே வேண்டுக்க, நல்லபடியா கூட்டிட்டு போயிரு கடவுளை, எல்லாம் சரி பண்ணு. நம்ம ஒண்ணும் அவரை சரி பண்ணல, நல்லபடியா கூப்பிட்டு போயிருந்தா நாங்கெல்லாம் வேண்டும். ஆமா, இது என்ன வாழ்க்கை இதுன்னா? அந்த வகையில அவர் வாழ்ந்துட்டே இருப்பார். நன்றி.